மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா இணையவாசிகளுக்கு வணக்கம். சார், ஃபீமேல் யூஸ்வலாக ஹீல் பெயின்னு சொல்கிறாங்க, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எதனால் வருது, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இந்த குவஸ்டின் ரொம்ப முக்கியம், அதுவும் நீ உங்களுக்கே தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதாவது ஹீல் பெயின்ங்கிறது வந்துங்க நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, பட் ஆனால் அது எல்லோரோட லைஃப் ஸ்டைலையுமே ரொம்ப கஷ்டப்படுத்துது. பிகாஸ் யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹீல் பெயின் வந்து கால்கனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவோம், பிகாஸ் டியூ டு பாடி ஹெவி வெயிட்டு அந்த மாதிரி இருக்கவங்க. ரெண்டாவது வந்து இன்ஆக்டிவாக எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் சும்மா ரொம்ப தூரம் நடக்காமல் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கவங்களுக்கும் ஹீல் பெயின் வருது. மூணாவது சில பேர் பார்த்திங்கன்னா ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது, சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுறது. ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் நம்ம எல்லோரும் பாடியில் இருக்க மசிலும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே சர்டன் ஏஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா டிட்டோரேட் ஆகும் மசில்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மசில் வீக்காக பிகாஸ் பாடி வெயிட்டை ஃபுல்லாக தாங்குற இடம் வந்து குதிகால் தான். ஸோ அந்த குதிகால் அந்த போன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான், அதை ரொம்ப குட்டி போன் கால்கனியம்ங்கிறது, எவன் தோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் குட்டி போன் தான். ஸோ ஒரு உங்களோட ஹோல் பாடி வெயிட்டை தாங்குற இடங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வீக்காக பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ரேல கால்குலேஸ் பர் க்ரோத்தும்பாங்க. சம்டைம் வந்து பிளான்டார் ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த ஃபுட்டு இருக்குது பாருங்கள், சோல் ஆஃப் த ஃபுட்டு சொல்லுவோம், அந்த பிளான்டார் ஃபேஷியாக இருக்கும் அந்த ஷீத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஷீத் தான், பட் என்னதான் இருந்தாலும் அதையும் நீங்கள் எவ்வளோ தான் அதை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துவீங்க. ஸோ அந்த ஓவர் ஆக்ட் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் நடக்கிறப்போ, இல்லைனா வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்ஃபேஸ் ஏரியாவில் அதாவது ரொம்ப கரடுமுடன் பார்த்து நடப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இப்போது லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மாறிடுச்சு, முன்னாடி அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப கல் முள்ளல் நடந்தாங்க, செருப்பு இல்லாமல் நடந்தாங்க, அவங்களோட ஃபுட்டோட மசிலோட பவர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இப்போவும் அந்த மாதிரி கிடையாது, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சாஃப்ட் டச், எல்லாருமே எந்த 24/7 வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு சுற்றுறவங்களாம் இருக்காங்க. அவங்க மாதிரி நாட்கள்லாம் வந்து ரொம்ப தூரம் இந்த மாதிரி நடக்கிறப்ப பண்ணுறப்போ இந்த பிளான்டார் ஃபேசியா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது. ஸோ ஃபிசியோதெரப்பியில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து காமனாக நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம், அது வந்து நல்ல பெஸ்ட்டு ரெமெடியை கொடுக்கும். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேசர் தெரப்பி சொன்னேன் இல்லைங்களா, அந்த லேசரில் நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஷாக்வேவ் டயதமின்னு சொல்லுவாங்க, இப்போ நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் அது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. அதர் தன் தட் அது எல்லாமே பெயினை குறைக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், பட் மெயின் திங் உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும். அட் த சேம் டைம் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், பர்டிகுலராக குதிக்கால் வலின்னா அது ரிலேட்டட் டு பார்த்திங்கன்னா காஃப் மசில், அதாவது கண்டசத்தன் சொல்லுவோம், அதுவும் இன்வால்வ் ஆகிருக்கும், ஹேம்ஸ்ட்ரிங் சொல்லுவோம், அண்ட் தென் பெல்விக் மசில்ஸ் பின்னால் நம்மளோட பட்டக்ஸோட மசில், எல்லா மசிலுமே டைட்னஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அதை எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்து குயிக்காக கிடைக்கும். வெறும் எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் பண்ணுற தப்பு யாரையும் நான் குறை சொல்லலை, பட் இருந்தாலும் சில பேர் வந்து வெறும் குதிக்காலில் அந்த ஒரு அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுத்தா குறைஞ்சிரும், லேசர் கொடுத்தா குறைஞ்சிரும்ங்கிறது வந்து கான்செப்ட் கிடையாது. அதர் தென் தட் நம்ம வந்து எதனால் அந்த பெயின் வருதுன்னு அவங்களோட அவங்கள்ட்ட கொஸ்டினரி கேட்டிங்கன்னா காக்னேட்டிவாக திங்க் பண்ணணும், சில என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எதை அவங்க அவாய்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி வி ஹாவ் டு சே சம்திங், கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் எல்லோரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபிசியோதெரப்பியில் 7 நாள் ட்ரீட்மெண்ட் அல்ட்ராசவுண்ட் எடுத்தேன் எனக்கு வலி ஏன் குறையில, அடுத்த 8 நாள் வந்துட்டு நான் இவ்வளோ செலவு பண்ணேனே, நீங்கள் ஒன்று வலி குறைக்கிறேன் நீங்களேன்னா உண்மைதான் வலி குறைக்கணும், அட் த சேம் டைம் நீங்களும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாதிரி மாற்றிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களை லைஃப் ஸ்டைலில் மாற்றிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா, இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்கும் உங்களுக்கு.